பெரிய சக்ஸஸ் ஆச்சு யூஎஸ்ல. அதுக்கப்புறம் இந்தியா வந்து இங்க ஒரு ரோபோட்டிக் டிவிஷன் ரன் பண்ணுன்றதுதான் இந்த பேரண்ட் கம்பெனியோட ஒரு பிளானா இருந்தது. அங்கே சில வகையான ரோபோட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், லைக் 3D பிரிண்டர். இந்தியாவிலே மிகப்பெரிய 3D பிரிண்டர் நாங்கள் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஃப்ரம் த ஸ்க்ராச். சென்னையிலே எல்லா மேனுஃபேக்சரிங் எல்லா ரிசர்ச்சுமே எங்களோட டீமே ஹெட் பண்ணி பண்ணது. அதுக்கப்புறம் சில சக்ஸஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் அட்டாக் பண்ணணும், லைக் எப்படி நம்மளால இந்த ஆட்டோமேஷனை ரியல் வேர்ல்டு டே டு டே ஆப்ரேஷன்ஸில் எப்படி நம்மளால கொண்டு வர முடியுன்ற ஒரு ஒரு தேடலில் தான் இந்த ரோபோஜெஃப் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வெர்ஷன் பார்க்க அப்புறம் ஒரு 10 வகையான ரெசிபீஸ் பண்ண முடிஞ்சுது. லைக் ஒரு உங்களால் 10 வகையான ரெசிபீஸ் தான் பண்ண முடியுமா, உங்களால் இது பண்ண முடியாதா அது பண்ண முடியாதான்ற சில கேள்விகள் நியாயமாகப்பட்டதுனால லைக் நம்மளால் இதுவே பண்ண முடியுது. நம்மளால் ஒரு ஒரு 100 ரெசிபீஸ் டார்கெட்டாக வச்சு அடுத்த ஒரு 1 இயர்க்குள்ளே இந்த 100 ரெசிபீஸுமே நம்மளோட ரோபோசெஃப் பண்ணணுன்ற ஒரு பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ண மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த 100 ரெசிபீஸ் தான் பண்ண முடியுமா, தோசை உங்களால் பண்ண முடியுமா, இட்லி உங்களால் பண்ண முடியுமா, சப்பாத்தி உங்களால் பண்ண முடியுமா, பிரியாணி உங்களால் பண்ண முடியுமா. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த 100 ரெசிபியில் பிரியாணியே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கப்புறம் லைக் இது இதெல்லாம் ஓகே உங்களால் பிரியாணி பண்ண முடியுமான்ற ஒரு காமனான ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு தேவையான நுணுக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. ஏன்னா அதில் ப்ரிசிஷனான டைமிங் ரொம்ப முக்கியம், பிரியாணி பொறுத்த வரைக்கும் ப்ரிசிஷனான டைமிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பல டிஃப்ரெண்ட் ரெசிபீஸில் எந்த டைமில் எதை போடணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பட்டது. அதுக்கப்புறம் பல செஃப்ஸோடு உட்காந்துட்டு பேசும்போது தான் சமையலில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, சமையலில் எவ்வளோ ஈஸியான விஷயங்கள் இருக்குன்றதும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அதில் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து 1000 பேருக்கு சமைச்சாலும் சரி 100 பேருக்கு சமைச்சாலும் சரி ஒரு சமையல் டிஷ்ஷுக்கு ஒரே டைம் தான் ஆகும், முன்ன பின்ன ஒரே டைம் தான் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணி கற்றுக்கிட்டக்கு அப்புறம் தான் அப்படின்னா நம்மளால் ஆட்டோமேஷன்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா இது எவ்வளோ டைமை சேவ் பண்ணும், எவ்வளோ காஸ்ட்டை சேவ் பண்ணுன்ற ஒரு ஆங்கிளில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணும். அது மாதிரி தெளிவாக பார்த்துறோம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இங்கே இந்த ரோபோசெஃப்குள்ளே இருக்கிற யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ப்ரிசிஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயமுமே 0.01 கிராம் அக்யூரசியில் எடுத்திருக்கோம். எல்லாமே மெஷர் பண்ணி தான் போடுன்றதுனால இஷ்யூவோ எரருக்கோ ஒரு சின்ன சதவீதம் பர்சன்டேஜ் கூட சான்ஸ் கிடையாது. ஒரு புது வெர்ஷன் இருந்தது, அது ப்ளூரேல ரெண்டாவது வீடியோ பிளே ஆல அந்த ஒரு ரீசன்னால தான் நான் போய் யூஎஸ்பி காப்பி பண்ணிட்டு வந்தேன். அந்த ஒரு புது வெர்ஷன்ல இதுக்குள்ள இதுல என்னன்னா அதுல ஒண்ணுமே இல்ல, அதுல என்ன ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்க இது இன்டெலிஜென்டா கப் இங்க போடுது, அந்த கேப் வந்து கொஞ்சம் முன்னாடி அதிகமாக வச்சுட்டோம், வேற எதுவுமே கிடையாது. இதுல எல்லாமே அது இது வந்து 12th வெர்ஷனுங்க. நீங்க இந்த பார்த்தது வந்து 12th வெர்ஷன், இப்போ நீங்க பார்க்கறது 18th வெர்ஷன். அந்த பரிமாண வளர்ச்சி, அந்த என்னென்னலாம் முக்கியமா சின்ன சின்ன தவறுகள் என்னென்னலாம் முன்னாடி இருந்ததோ அது எல்லாமே இதுல கரெக்ட் பண்ணிட்டோம். அது நான் இது எஜைல் மாடல் சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எஜைல் மாடல் சொல்லுவாங்க. எஜைல் மாடல்னா ஒரு பெரிய விஷயத்த பெரிய டைம் எடுத்துட்டு பண்றதை விட ஒரு பெரிய விஷயத்தோட முக்கியமான விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு தேவையான விஷயத்த மட்டும் அடுத்தடுத்த வருஷம்ல இம்ப்ரூவ் பண்றது பெட்டரான மாடலா பார்த்தோம். அதனாலதான் இதை நாங்க அப்பயே கூட 4 வருஷமா உட்காந்து ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் பண்ணலான்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பர்ஃபெக்ட்ன்றது எதுவுமே கிடையாது, நம்மளோட தேடல் படி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகணுன்றதுனாலதான் இந்த வருஷம் சார். சார் வீட்டுல 4 பேருக்கு சமைக்கிறப்பே வீட்டு வேலைக்காரம் கொஞ்சம் சரியாக வளர்க்கலன்னா பார்த்துட்டுலாங்க, அந்த பால் பாத்திரத்துலாம் அப்படியே இருக்கும். ஒரு பெரிய தலைவலின்றது ரொம்ப நிதர்சனமான ஒரு விஷயமா பார்த்து. அது மட்டும் இல்லாமல் எங்களை பொறுத்த வரைக்கும் ரோபோசெஃப் பொறுத்த வரைக்கும் சில ஃபீட்பேக்ன்றது நம்ம வீட்டு அம்மா நம்ம சுற்றி இருக்கிற பல தாய்மார்களோட இன்புட்டே ரொம்ப
ஈஸியாக பட்டது. இதே நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்டர்பிரைஸ் லெவலில் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு சர்வே எடுக்கிறதுக்கு பதில் உண்மையான ப்ராப்ளம்ஸ்ன்ற பார்க்கும்போது அது ரொம்ப மிக முக்கிய ஒரு பிரச்சனை சொன்னது வந்து கிளீனிங். அது ஏன் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியாது? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதே ஆட்டோமேட் பண்ணதுனால கிளீனிங்கிறது ரொம்ப ஈஸியாக பட்டது. இது இது என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா ஹை ப்ரெஷர் நாசில் ஜெட் கிளீனிங்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா சூடான தண்ணியை ரெடி பண்ணி அந்த சூடான தண்ணியை கம்மியாக நாசில் வழியாக ரொம்ப ஹை ப்ரெஷரில் ஸ்ப்ரே பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் வெசலில் பட்டுரும். அது சூடான தண்ணின்றதுனால ஜெர்ம்ஸும் போயிடுது, அது ஒரு விஷயம். ஹை ப்ரெஷருன்றதுனால எல்லா இடத்துலையுமே க்ளீன் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அந்த தண்ணியில் வரதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் பண்ணுற ஒரு சிஸ்டமும் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர். அது இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் தான் இன்கார்பரேட் பண்ணோம், இந்த வருஷனில் இருக்குது அது. இப்போ இந்த கமர்ஷியல் வெர்ஷன் வந்து 1000 பேருக்கு சமைக்கக்கூடிய வெர்ஷன். இதோட ரேட் வந்து இப்போ கமர்ஷியல் வெர்ஷன் வந்து 45 lakhs, மினி வெர்ஷன் வந்து 6 lakhs. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டட் ப்ராஜெக்ட், ஸோ பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பாக. எங்களோட ப்ரைமரியான டார்கெட் பார்த்திங்கன்னா 3 செக்மெண்ட்ஸாக நான் பிரிப்பேன். ஒன்று வந்து லைக் ரெகுலர் கஸ்டமர்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்ற கஸ்டமர்ஸ், அதாவது வீட்டில் சமைக்க டைம் இல்லாத கஸ்டமர்ஸ், ஆர் வீட்டில் சமைக்கிறது ஒரு கஷ்டத்தோடு பார்க்குற கஸ்டமர்ஸ். அதுதான் நான் ஒரு ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக பார்க்குறேன். அடுத்த ஒரு செக்மெண்ட் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸ் இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸஸாக இருக்கலாம். கேட்டரர்ஸ்ன்றது ஒரு பெரிய செக்மெண்ட்டாக எங்களுக்கு இப்போது கேட்டரர்ஸ் மூலயமா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய ஃபீட்பேக்கும் கிடைச்சது. என்னன்னா கேட்டரர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்மையான ஒரு இந்த குக்கிங்கோட உண்மையான ஒரு தலைவலியும் உண்மையான ஒரு கஷ்டமும் தெரியும். ஏன்னா அவங்க தான் நிறைய கேட்டரர்ஸ் தான் எங்களை வந்து நேரில் வந்து கையை பிடிச்சி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்களேன்னு சொன்ன எங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை வந்தது. சில நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணியிருந்தோம், அதுக்கு முன்னாடி லைக் ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டில் பண்ணியிருந்தோம். அப்படி பார்க்கும்போது கேட்டரர்ஸ் ரொம்ப முக்கியமாக வச்சது வந்து இது உண்மையாலுமே நீங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் இதோட பெயின் என்ன, தினமும் நாங்கள் எவ்வளோ இடம் எடுக்கிறோம். ஈவன் த பெஸ்ட் ஆஃப் செஃப் கூட்டு வந்தாலும் அன்னைக்கு சாப்பாடு அதாவது அந்த செஃபோட கைவண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் வருமானா வராது, ஆனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்க முடியுதுன்றது. இப்போ 3 கேட்டரர்ஸ்க்கு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஒரு 2nd செக்ஷன், அதாவது இந்த கமர்ஷியல் வெர்ஷன். இன்னொரு ஒரு செக்ஷன் தான் வீட்டு யூசர்ஸ்க்கு. இந்த 2nd செக்ஷனுக்கு தான் இங்கே கமர்ஷியல் ரோபோ செஃப் வெர்ஷன் நாங்கள் செல் பண்ணுறோம். இந்த 3rd செக்ஷனுக்கு தான் இந்த ரோபோ செஃப் மினின்றது செல் பண்ணுறோம். இந்த 1st செக்ஷன்ற மக்கள் தான் மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள். ப்ராபப்ளி அவங்களுக்கு இந்த பெரிய வெர்ஷன் அவங்களுக்கு தேவைப்படாது, 2nd வெர்ஷன் விலை அதிகமாக படலாம். அந்த 1st வெர்ஷன் மக்கள் தான் மிக முக்கியமான ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிற மக்கள். ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரோபோ செஃப் கிளவுட் கிச்சன்ஸ் ரன் பண்ணுறோம். இப்போ 4 கிளவுட் கிச்சன் ரன் பண்ணுறோம். அந்த 4 கிளவுட் கிச்சன் மூலமாக ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப வைப்ரண்டான, டைனமிக்கான டிஃப்ரெண்ட் கியூசின்ஸை நம்ம மக்களும் டேஸ்ட் பண்ணுன்ற ஒரு பெரிய பிளான்காக இந்த ரோபோ செஃப் கிளவுட் கிச்சன்ஸ் ரன் பண்ணுறோம். அது ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட் மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு ரெகுலர் ரெஸ்டாரண்ட் மாதிரி ரன் பண்ணாமல் நாங்கள் டேக்அவே மட்டும் கிளவுட் கிச்சன் மாடலில் ரன் பண்ணுறோம். இது எல்லாமே இன்டர்நெட் கனெக்டடாக இருக்கும். ஸோ இதோட